சில்ட்ரன் டென்த்து செம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 1.7 பார்த்துட்டு அப்புறமா டென்த் செம் போகலாம். எக்ஸாம்பிள் 1.7 வந்து பேஜ் நம்பர் 9 இருக்குது. வாங்க ப்ரொசீட் பண்ணலாம். ரைட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் நம்ம படிச்சிருப்போம் ஸ்மால் கிளாஸஸில். அசெண்டிங் நம்பர்ஸ்னால் என்ன செய்வோம்? அரேஞ்ச் த கிவன் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு என்ன செய்வோம்னே ஸ்மால் டு த பிக், நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரை என்ன செய்வோம் அப்படியே எழுதிட்டே போவோம். டிசெண்டிங் நம்பர்னு கேட்டிருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பிக்கஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட் அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம். பிக்கஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு எழுதிட்டு அப்படியே ஸ்மாலஸ்ட் வரை அப்படியே போவோம். அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் டு பிக்னால் ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்க. ஸ்மால்லேருந்து பிக் வர மேலே படியில் இப்போ ஸ்டெப்ஸில் கீழேருந்து மேலே ஏறி போவோம்ல அந்த மாதிரி. டிசெண்டிங் ஆர்டர்னால் இறங்கு வரிசைன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து மேலேருந்து கீழே இறங்க இறங்க ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியாம்மா? இப்போது நமக்கு வந்துட்டு 5 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கொடுத்த உடனே நம்ம இப்படியே அரேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் அப்படி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா கிவன் ரேஷனல் நம்பர்ஸோட டினாமினேட்டர்ஸ் இருக்குல்ல, இங்கே 5 கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5ல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த 5 டினாமினேட்டர்ஸ் இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, 5 மைனஸ் 10, 20, மைனஸ் 30, 15, இந்த 5க்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்னது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? டினாமினேட்டர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த எல்சிஎம் வச்சுட்டு எல்லா டினாமினேட்டர்ஸையுமே அந்த சேம் நம்பராக கொண்டு வரணும். இப்போ எல்சிஎம் இஸ் 20ன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லா என்னது எல்லா டினாமினேட்டர்ஸுமே 20 வர மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆல்ரெடி அப்போ தானே பண்ணுவோம். அதே போல் கிவன் எல்சி இது சாரி ஃபைண்ட் அவுட் பண்ணுற எல்சிஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிடணும், டினாமினேட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிடணும். செகண்டு தேர்டு என்ன செய்யணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரில் உள்ள நியூமரேட்டர்ஸை ஃபுல்லாக என்ன செய்யணும், எடுத்து எழுதிடணும். அந்த ஆன்சரில் உள்ள நியூமரேட்டர்ஸை எடுத்து எழுதி அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸ்மால் டு பிக்கோ ஏதோ கரெக்டாக அப்படியே நம்ம நினச்சோம்னா அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அதோட நெக்ஸ்ட் அந்த சம் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அது எதை எப்படி வந்து அந்த நம்பரை வந்துட்டு எந்த ரேஷன் நம்பர்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 42/60 இங்கே நியூமரேட்டர்னா -42, -42க்கான ரேஷன் நம்பர் எங்கே இருக்குது இதுதான், அப்போது இதை எடுத்து எழுதணும். அந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸை ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணி எழுதிடணும். எழுதிட்டு அதை அசெண்டிங்லேயும் டிசெண்டிங்லேயும் நம்ம என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணணும். எப்படியும் ஸ்மால் டு பிக் தான் அரேஞ்ச் பண்ணுவோம், டிசெண்டிங்கும் போது பிக் டு ஸ்மால் அதையே ரிவர்ஸில் எழுதுனா போதும். இதாம ப்ராசஸ் போகலாமா? ஈஸி, ரொம்ப ஈஸி, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியாம்மா? வாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிட்டோமோ என்னென்னது 5, 10, 20, 30, 15க்கு இதில் என்ன செஞ்சுருக்காங்க, எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் 13 வரும், நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் 13 தான் வரும், சாரி என்னது 16 வரும். 5, 10, 15, 20 and 30க்கு எல்சிஎம் என்ன வரும்னா எல்லாமே ஃபஸ்ட்டு 5th டேபிளில் கேன்சல் ஆகிரும் ஈஸியாக. அப்புறம் 5th டேபிள் 16 வரும். அந்த உடனே இப்போ பாருங்கள் அந்த 60 இருக்கு இல்லையா. இப்போது இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து எழுது, ரேஷனல் நம்பர் எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரில் கீழே டினாமினேட்டரில் 5 இருக்குது. இங்கே வந்து 60 வர்றதுக்குனா நான் எதோட மல்டிப்ளை பண்ணுவேன், 12 ஃபைவ்ஸாக 15 வரும், சாரி 16 வரும். ஸோ 5-ஐ 12-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரும். பாருங்கள் 5 × 12 = 60, -3 × 12 = 30, -36 அதாவது -3/5 இஸ் அ ரேஷனல் நம்பர் கிவன் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதியிருக்கேன். அந்த நம்பரில் டினாமினேட்டரில் 5 இருக்குது, டினாமினேட்டர் ஆனால் 60 மாற்றணும், ஏன்னா எல்சிஎம் வந்து 60. அப்போ 5 நான் எதை மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 60 வரும்னு பார்க்கணும். 5 நான் 12 மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 16 எனக்கு வரும். அப்போ இங்கேயும் 12-ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 12-ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 36 வந்துருச்சு, கீழே மல்டிப்ளை பண்ணும்போது 60 வந்துருச்சு, இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் போட்டேன். செகண்ட் ஒன் செகண்ட் நம்பர் இஸ் செகண்ட் ரேஷனல் நம்பர் இஸ் -7/10, சேம் ப்ராசஸ்ஸு.
கீழே 10 இருக்கு. இத 60 ஆ நான் கன்வர்ட் பண்றதுக்கு என்ன செய்வேன்னா இன்டு 6 டேபிள்ல நான் 6 டைம்ஸ் 10 ஆ வந்து போட்டேன்னா 16 வந்துரும். சோ என்ன செய்றேன், இங்கேயும் 6 ஆல மல்டிப்ளை பண்றேன், இங்கேயும் 6 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 7 6 ஆ 42 னு வருது, 10 6 ஆ 16 வந்துருச்சு. இங்க மைனஸ்னால மைனஸ் போட்டுட்டேன். தேர்ட் ஒன் -15/20. இப்போ பாருங்கள் -15/20 20 3 மல்டிப்ளை பண்ணோன்னா 60 வந்துடும். ஸோ 3 இங்கேயும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். மேலே 45 வந்துச்சு, இங்கே 60 வந்தது, இங்கே மைனஸ்னால மைனஸ் போட்டுட்டேன். இங்கே ஃபோர்த் ரேஷனல் நம்பர் இஸ் -14/30. அப்போது இங்கே நான் 30 இருக்கிறனால நான் 2 மல்டிப்ளை பண்ணால் 60 வந்துடும். ஸோ பண்ணிட்டேன். செஞ்சதுக்கு பிறகு என்ன வருது, -28/16 வந்துடுது, -8/15. இங்கே என்ன வருது, -8/15 4 மல்டிப்ளை பண்ணால் 60 வந்துடும். ஸோ இங்கேயும் 4 இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் எல்லா டினாமினேட்டர்ஸுமே 16 வந்துருச்சு. சரியம்மா, இப்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். என்ன எப்படி, இங்கேயே நீங்கள் பார்க்கணும், இங்கே கிவன் சம்மில் வந்துட்டு 7/-10 கொடுத்துருக்காங்க. இந்த டினாமினேட்டரில் மைனஸ் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்னா, டினாமினேட்டரில் மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே என்ன செய்யணும், ஒரு சின்ன ப்ராசஸ் திரும்ப நான் சொல்கிறேன். இங்கே 7/-10 இருக்கா, அப்போது இங்கேயும் -1 இங்கேயும் -1 மல்டிப்ளை பண்ணால் இங்கே -7 வந்துடும், இங்கே +10 வந்துடும். அதை தான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்காங்க செகண்ட் ஸ்டெப்பில், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது அதுக்கடுத்து எழுதும்போது -10/7/10 இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே வேல்யூஸ் ஃபுல்லாகவே மைனஸில் தான் வந்திருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இப்போது பாருங்கள் டினாமினேட்டர்ஸ்லாம் 60 வந்துருச்சு. இப்போது கம்பேரிங் த நியூமரேட்டர்ஸ் அலோ, தட் இஸ் இப்போ நியூமரேட்டர் மட்டும் செக் பண்ணுங்கள். ஏன்னா டினாமினேட்டர் ஃபுல்லாக 60 வந்துருச்சு. இப்போ மேலே நியூமரேட்டர் மட்டும் தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை ஃபுல்லாக எழுதுங்க. எடுத்து என்னென்ன வந்திருக்கு, -36 -42 -45 -28 -32 வந்துருச்சா. வி சி தட் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு இது 28 நான் சொல்லியிருக்கேன்ல, மைனஸில் மட்டும் மைனஸ் வேல்யூவில் மட்டும் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் பிக்கஸ்ட் வேல்யூவாக எப்பவுமே இருக்கும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இதுதான் பிக்கஸ்ட். இப்படியே ஸ்மால் டு பிக்கிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த 45 இருக்கு இல்லையா, இந்த 45/60 இப்போது இதுதான் ஸ்மாலஸ்ட்டிங்க. இந்த 45 தான் இங்கே ஸ்மாலஸ்ட், ஏன்னா 28 பிக்கஸ்ட் நம்பரில் எல்லாம் நோட் பண்ணுங்கள். மைனஸ் வேல்யூங்கிறனால ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பிக்கஸ்ட், எப்போவுமே ஸ்மால் டு பிக் தான் இப்போ நம்ம எழுதுவோம். அப்படி எழுதுகிறாங்க, எழுதும்போது இது ஸ்மாலஸ்ட்டு, இது இதுக்கு அடுத்த ஸ்மாலஸ்ட்டு, அடுத்த ஸ்மாலஸ்ட்டு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சாரி பிக்கஸ்ட் பிக்கஸ்ட்னு போய் பிக்கஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது -45/60 எழுதியாச்சா. இப்போ திரும்ப இந்த இதை எழுதி கீழே 60 மட்டும் போட்டிருக்கோம், அதை எப்படி எழுதலாம், -45/60 எங்கே போ இருக்கு, இங்கே இருக்குது. இதோட ரேஷனல் நம்பர் எது, இதோட ரேஷனல் நம்பர் இங்கே இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. -15/20 -42/60 இங்கே இருக்குது, இதோட ரேஷனல் நம்பர் இங்கே இருக்குது, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இதே போல் -36/60 இங்கே இருக்குது, -3/5 -32/60 -8/5 எழுதியாச்சு. அதான் கிவன் சம் நம்பர்ஸ், கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் அப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாரி இது வந்து 14/-30 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது, இந்த நம்பர் இந்த 28 தான் இங்கே வந்துருச்சு. எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, என்ன இங்கே மைனஸ் வந்துருக்குன்னா கிவன், இங்கே சம் தான் நம்ம எடுத்துகிறோம், கிவன் நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்துகிறோம், இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன இங்கே மைனஸ் வந்துருக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸை டைரெக்டாக எடுத்து எழுதிட்டுருக்கோம். கிவன் நம்பர் சம்மில் கிவன் நம்பர்ஸ் இது ஃபுல்லாக, அதனால் இது அப்படியே தான் எழுதணும். இந்த இடத்துல மைனஸ் போட்டு தான் ஆகணும், இது கிவன் நம்பர்ஸ்னால அப்படியே தான் எழுதணும். இப்போ பாருங்கள் இது இப்போ அசண்டிங்கில் எழுதுவோமா, ஆல்ரெடி இது அசண்டிங்கில் தானே எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஸ்மால் நம்பரில் தானே எழுதணும், ஸ்மால் நம்பரில் இருந்தாலும், அதனால் இந்த இதை அப்படியே எழுதிடலாம். அசன் டிசெண்டிங் சொல்லும்போது இதை ஃபஸ்ட் எழுதணும், இதை செகண்ட் எழுதணும், இதை தேர்ட் எழுதணும், இதை ஃபோர்த் எழுதணும், இதை ஃபிஃப்த் எழுதணும், டிசெண்டிங் அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம 10th சம் செய்யணும். 10th சம்மில் வந்து 2 சம் கொடுத்துருக்காங்க, இதே ப்ராசஸ் இப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இதில் ஃபுல்லாக மைனஸ் இன்டீஜர்ஸாக இருந்தது, அங்கே 10th உள்ள 2 சம்ஸும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். எப்போவுமே சில்ட்ரன் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, எக்ஸாம்பிள் சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதே மாதிரி என்னென்ன சம்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸில் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம், அதே மாதிரி எக்ஸசைஸில் கண்டிப்பாக 2 சம் இருக்கும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா மேத்ஸ் வந்து டஃப்பே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஓகே,
இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் பார்க்கலாம். 10th sum is arrange the following rational numbers in ascending and descending order. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் 5/12, மைனஸ் 11/8, மைனஸ் 15/24, மைனஸ் 7/9, 12/36. இதுக்கு ஃபுல்லாக இப்போ எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இங்கேயும் இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை ப்ளஸ் ஆக்கிட்டேன், 7/9 ஆக்கிட்டேன். இந்த நம்பர் என்னது? 7/9. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 9 தான் வரும். அதுக்காக தான் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு காமிச்சிருக்கேன். கிவன் ரேஷனல் நம்பர்ஸில் ஃபோர்த் நம்பரில் மைனஸ் நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. சேம் மாதிரி தான் நம்ம எப்போவுமே கேன்சல் பண்ணிடுவோம். அதே மாதிரி பண்ணிவிட்டு 7/9 இருக்குது. ஸோ 9 வந்து இங்கே எழுதியிருக்கேன், ப்ளஸில் எழுதியிருக்கேன். சரியாம்மா, இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். இப்போது எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் பார்க்கும்போது என்னென்னா, 4 3 3 2 வரும். அதாவது டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் பார்க்குறோம். பார்த்தா 4 3 3 2 வரும், 72 வரும் ஆன்சர். 4 3 12 12 3 என்ன வரும்? 4 3 36 வரும். 36 × 2 என்ன வரும்? இங்கே எழுதியிருக்கேன், 72 எழுதியிருக்கேன்னா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எடுத்து எழுதியாச்சு, 12 இருக்கீங்க. 72 வருதுன்னா 6 மல்டிப்ளை பண்ணால் 72 வந்துடும். இங்கே மைனஸ் 30. செகண்ட் நம்பர் மைனஸ் 11/8, அதை வந்துட்டு இங்கே 8 இருக்குது. எல்சிஎம் 72, 9 மல்டிப்ளை பண்ணால் 72 வந்துடும். சேம் டினாமினேட்டர்ஸ் கொண்டு வரதுக்காக பண்ணுறோம். தேர்ட் ஒன், இங்கே 24 இருக்குது, ஆனால் இப்போது எதால் மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்னா, 3 மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 72 வந்துடும். அதே மாதிரி ஃபோர்த்து ஒன், ஃபோர்த்து நம்பர் நான் என்ன செஞ்சுட்டேன், மைனஸை கேன்சல் பண்ணி 7/9 வச்சுருக்கேன். ஸோ இங்கே 8 மல்டிப்ளை பண்ணும்போது 72 வந்துடும். இங்கே ஃபிஃப்த்து ஒன்று 12/36 ப்ளஸில் இருக்குது, 36 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 72 வந்துடும். பார்த்துக்கோங்கம்மா, எல்லா டினாமினேட்டர்ஸையும் 72 கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? செகண்ட் ஸ்டெப் கம்பேர் பண்ணுவோம்ல. நம்ம இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இதில் உள்ள நியூமரேட்டர்ஸை மட்டும் எழுதணும். மைனஸ் 30, மைனஸ் 99, மைனஸ் 45, ப்ளஸ் 56, ப்ளஸ் 24. நவ் கம்பேரிங் த நியூமரேட்டர்ஸ் அலோன். நியூமரேட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதில் கீழே வந்துட்டு டினாமினேட்டரில் 72 வந்திருக்கும். அதில் உள்ள நியூமரேட்டர்ஸ் மட்டும் இப்போ எடுத்து எழுதுவோம். மைனஸ் 30, மைனஸ் 99, மைனஸ் 45, 56, 24 வரும். இப்போது இதை கரெக்டாக ஸ்மால் டு பிக் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இதில் மைனஸ் 99 தான் ஸ்மாலஸ்ட்டு, அடுத்து வந்துட்டு 45 வரும், அடுத்து 30 வரும், 24 வரும், அடுத்து 56 வரும். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த மைனஸ் 96 இந்த எழுதியிருக்கோம்ல, இதுக்கு ஃபுல்லாக கீழே 72 போட்டுருங்க. எப்போவும் போல தான், அதாவது சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நம்ம கீழே டினாமினேட்டர் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம் நியூமரேட்டர்ஸை, நெக்ஸ்ட்டு அதை வந்து நல்ல கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது கீழே டினாமினேட்டர் எழுது. இது ஒரு ஈஸி வே, அப்படி இருந்தால் தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மைனஸ் 99/72 என்ன ரேஷனல் நம்பர்? மைனஸ் 11/8. மைனஸ் 45/72 எதுக்கு என்ன ரேஷனல் நம்பர்? மைனஸ் 15/24. மைனஸ் 30/72 மைனஸ் 5/12. இங்கே 24/72 12/36. 56/72 மைனஸ் 7/-9. என்ன இங்கே மைனஸ் வந்திருக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா கிவன் சம்மில் ஸ்டார்டிங்கில் கொடுத்த சம்மில் கொடுத்த ரேஷனல் நம்பர்ஸை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். அதனால இது அப்படியே தான் எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்களோ சம்மில் அதை தான் எழுதணும். இடையில பண்ண சேஞ்சஸ்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. கிவன் ரேஷனல் நம்பர்ஸ், இதுக்கு தானே நம்மளை வந்துட்டு இந்த நம்பர்ஸ் தானே அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதனால் எப்படி சம்மில் கொடுத்துருந்தாங்களோ ஸ்டார்டிங்கில் அதை அப்படியே எடுத்து எழுதணும். கரெக்டாக அதுக்கு ஆப்டானதை கரெக்டாக எடுத்து எழுதணும். இதுக்கு உண்டான ரேஷனல் நம்பர் எழுதணும், இதுக்கு உண்டான ரேஷனல் நம்பர் எழுதணும். அந்த மாதிரி கரெக்டாக எழுதிக்கணும். இப்போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டர்னு எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன போல் ஸ்மால் டு பிக், ஸ்மாலஸ்ட் டு த பிக்கஸ்ட் தான் நம்ம எப்போ அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதே நம்ம வந்து எப்படி ஸ்மால் டு த பிக்கஸ்ட் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாக இதை எடுத்து எழுதிடலாம். இது வந்து அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மில் தான் இருக்குது. இங்கே வந்து ரெண்டே கேன்சல் பண்ணால் 7/9 வந்துடும்ல, திரும்ப இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ வந்து இங்கே கன்ஃபியூஸ், இது மைனஸ் 7/9 இருக்குல்லப்பா, இந்த மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிவிட்டால் 7/9 பாசிட்டிவ் இன்டீஜராக இங்கே வந்துடும், மறந்துடாதீங்க. இங்கே இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 4 3 12 வரும். இங்கே 12 3 36 வந்துடும். அதனால 7/9 இங்கே தான் வரும். சரியாம்மா, இப்போ வந்து கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட வேண்டியது. அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் இதை எழுதி. டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். மைனஸ் 7/-9
இங்கே 12/36, இங்கே 5/-5/12, -15/24, -11/8. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 times நான் வீடியோ பாருங்கள். புரியலனா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் இஸ் -17/10, -7/5, 0, -2/4, -19/20. இப்போ பாருங்கள், 0 இருக்கு மிடில், பார்த்துக்குங்க, 0 இருக்குது இங்கே. 0 நெகட்டிவ் நம்பரை கம்பேர் பண்ணும்போது அது வந்து லெஸ் தேனாக தான் இருக்கும். எது நெகட்டிவ் நம்பர்ஸ் லெஸ் தேனாக இருக்கும், சரியாமா? அது அதுக்காக தான் இந்த அந்த ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தேன் 0 சொல்லியிருப்பாங்க, ஒரு ரூல் இருக்குது. நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தேன் 0, சரியாமா? ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இது 0 நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கணும். -17/10 இங்கே வந்துட்டு இந்த மாதிரி 7/-7/5, மற்றது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் இருக்குது. இப்போது டினாமினேட்டர்ஸ் தானே, நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். எடுங்க 10, 5, 4, 20, 0 எடுக்க தேவையில்லை. எடுங்க, என்ன வரும்? இப்போ 0 கீழே 1 இருக்கிறது தானே அர்த்தம், பை 1 தானே, அதனால் வந்துட்டு இன்ட்டு 1 போட்டாலும் அதே வேல்யூ தான் வரும். ஏன் 0 எடுக்கலைன்னா, 0 கீழே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 1 இங்கே எடுத்தாலும் என்ன வரும்? அதே 1 × 1 பண்ணும்போது 20 தான் வரும், அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ 10, 5, 4, 20 எடுத்தோன்னா 2 tables போடுங்க, அப்புறம் 2 tables 5 tables வரும். ஸோ 2 × 2 × 5 வரும், 20 வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எழுதுங்க, -17/10, கீழே வந்துட்டு எல்சிஎம் 20 இருக்குது. ஸோ 20 வர்றதுக்கு 2 மல்டிப்ளை பண்ணால் 20 வந்துடும். செகண்ட் ஒன் இஸ் -7/5, 5 × 20 ஆக்க 4 மல்டிப்ளை பண்ணால் 20 வந்துடும். இங்கே -28 வந்துருச்சு, -2/4 இருக்குது. அந்த 4 × 20 என்ன செய்யணும், 5 மல்டிப்ளை பண்ணால் கீழே 20 வந்துடும் டினாமினேட்டரில். ஸோ -2 × 5, -10. இப்போது லாஸ்ட் மந்த் -19/20, ஆல்ரெடி 20 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிட்டா போதும், ஏன்னா 1 time தானே வரும். 20 எல்லா நியூமரேட்டரையும், சாரி எல்லா டினாமினேட்டரையும் 20 நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே டைரெக்டாகவே டினாமினேட்டரில் 20 கொடுத்தனால இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டு 0 0 தான் வரும். இங்கே பாருங்கள், இப்போது நெகட்டிவ் நம்பர்ஸாக லெஸ் தேன் 0 நமக்கு தெரியும். நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 0 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்பேரிங் நியூமரேட்டர்ஸ் பண்ணலாமா? நியூமரேட்டர்ஸில் என்னென்ன இருக்குது இங்கே பாருங்கள். ஏன்னா டினாமினேட்டர்ஸ் ஃபுல்லாக சேம் நம்பர் 20 இருக்குது. இப்போ இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் -34, -28, -10, -19, அப்புறம் 0, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்சிட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணுவோமா? எப்படி எப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ஸ்மால் டு பிக் தான் அரேஞ்ச் பண்ணுவோம். பண்ணுங்கள், -34 தான் ஸ்மாலஸ்ட்டு, அடுத்து வந்து 28, -28 வரும், அப்புறம் 19 பிக்கஸ்ட்டு, அடுத்த பிக்கஸ்ட்டு -10 வந்துடும். லாஸ்ட்டாக என்ன வரும்? 0 வந்துடும். ஏன்னா லெஸ் தேன் 0 ரூல் இஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தேன் 0. 0 போட மறந்துடக்கூடாது, 0 போட்டுக்கணும், சரியாம்மா? இப்போது அதுக்கு அந்த -34 அந்த நியூமரேட்டர்ஸ் இருக்குல்ல, அது கீழே வந்து டினாமினேட்டர்ஸ் வச்சு இப்போ எல்லாத்தையும் எழுதிடலாம். டினாமினேட்டர் என்ன? 20 எழுதியாச்சு. இங்கே 0 கீழே 20 எழுதினாலும் ஒன்று தான், எழுதலைனாலும் விட்டுலாம். இப்போது 34 அந்த ஃபுல்லாக எழுதியாச்சில், இதை தான் திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதை தான் திரும்ப இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கு உண்டான ரேஷனல் நம்பர்ஸ், கிவன் ரேஷனல் நம்பர்ஸ், -34 இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு -34 தானே இருக்குது. -34 என்னது? -17/10. -28/20 என்னது? -7/5. இதே போல் எல்லாத்துக்கும் எடுத்து எழுதிடணும். எழுதி கரெக்டாக அந்த கிவன் இதை வந்துட்டு கிவன் ரேஷனல் நம்பர்ஸை கரெக்டாக பார்த்துட்டு எழுதிய பிறகு, இப்போ கரெக்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்மால் டு பிக் தான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மில் தான் இது இருக்குது. அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மில் தான் இது இருக்குது. ஏன் எடுத்து அப்படியே எழுதுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம நியூமரேட்டர்ஸை அசெண்டிங் ஸ்மால் டு பிக் தான் அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணது பிறகு தான் நம்ம அதுக்கு உண்டான கரெக்டான ரேஷனல் நம்பர் எடுத்து கரெக்டாக எழுதணும். அதனால் ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால டைரெக்டாக எடுத்து அசெண்டிங் ஆர்டர் ஃபார்ம் அப்படியே எடுத்து இதை எழுதிடலாம். இப்போது டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்போது என்ன செய்யணும்? ரிவர்ஸில் எழுதணும். 0 வந்துடும் ஃபஸ்ட்டு, 0 தானே பிக், இது கூட இது ஹையஸ்ட் மாதிரி தானே இது, அதனால் 0 கடுத்தால் -2/4 இது அடுத்து, இது இந்த சைடு வந்துடும், இது அடுத்து வந்துடும், அடுத்து இது வந்துடும், அடுத்து இது வந்துடும். இது மட்டும் மறந்துடக்கூடாது.
அசெண்டிங் ஆர்டர்னா இப்படி வரும், டிசெண்டிங் ஆர்டர்னா இதையே எடுத்து ரிவர்ஸில் எழுதிடணும். இதுக்காக நம்ம போட்டு திரும்பவும் டிசெண்டிங் ஆர்டருக்காக எடுத்து போட்டுட்டு நாமினேட்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை. அசெண்டிங் ஆர்டரையே ரிவர்ஸில் எழுதுனா டிசெண்டிங் ஆர்டர். சில்ட்ரன், இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஆல் தி பெஸ்ட்.